Hi, hi friends. நான் உங்கள் பின்சி. உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். நம்ம பேப்பர் பேக் தான் பண்ண போறோன்னு. இது 2020ல ஒரு சிறந்த பிசினஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கவர்மெண்ட் பிளாஸ்டிக் இப்ப தடை பண்ணிட்டு இருக்கு. சோ அதுக்கு பதிலா நம்ம பேப்பர் பேக் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஷாப்புக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணோம்னா டெய்லி ஒரு 1000ல இருந்து 4000 வரை சம்பாதிக்கலாம். வாங்க நம்ம இப்ப பேப்பர் பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போலாம். பேப்பர் பேக் பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஷீட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கேன். அது கூடவே ஃபெவிகால் எடுத்திருக்கேன். நான் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா ஃபெவிகால்லால் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேஸ்ட் மைதாவினால் பேஸ்ட் பண்ணி நம்ம இதை ஒட்டிக்கலாம். நம்ம பேகு திக்காக இருக்கிறதுக்காக இதில் ஃபெவிகால் போட்டு பேப்பரை இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஸ்கெயில் வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கத்தில் 1 இன்ச் போல் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை இந்த எண்டு வர்றது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்டு வர வேண்டாம், இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்கெயில் வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. பேப்பரோட 1 எண்டில் 3 இன்ச் வர்றது போல் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் 3 கோணம் வர்றது போல் மடித்து எடுத்துக்கோங்க. அதுபோல் தான் அடுத்த பக்கமும் 3 கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கேல் வச்சு இது போல் ரப் பண்ணி விட்டுக்கோங்க. கீழ்ப்பகுதியை இது போல் 1 இன்ச் போல் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கிறது போல் இதில் ஜாயிண்ட் ஆகிறது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இனி இதில் ஃபெவிகால் போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம பேப்பர் பேகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இந்த 2 பக்கமும் 1 இன்ச் வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை திருப்பி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி 2 டொயினும் 2 பீஸும் எடுத்துக்கோங்க. பேப்பர் பீஸும் இதில் நம்ம இனி 2 ஓட்டை போட்டுக்க போகிறோம். டொயினை உள்ளே போட்டுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் அதே மாதிரி விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ரெண்டு டொயினையும் தனித்தனியாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கைப்பிடி ரெடி ஆயாச்சு. நம்ம இனி இதை பேப்பர் பேக்கில் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பேப்பர் பேகோட சென்டரில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுபோலவே 2 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நம்ம அழகாக ஒட்டியாச்சு. நம்ம இனி இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் காய விட போகிறோம். நம்ம பேப்பர் பேக் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.